வணக்கம் ஈடி தமிழ் நேயர்களே, நம்ம சேனலில் பேக் டு பேக் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றின நிறைய தகவலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய வீடியோ கீழே கமெண்ட் வர்றது, பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கீம் இருந்தால் சொல்லுங்கள், சின்ன சின்ன பசங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பொன் மகள் சேமிப்பு திட்டம் போடும்போது அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் வந்துச்சு, ஆண் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கீமை நீங்கள் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அமௌண்ட்டு, அதை விட இரண்டு மடங்குக்கும் மேலே வந்து கிடைக்கும். டூ டைம்ஸ் கிடையாது, அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்லேயே மறக்காமல் சொல்லிடுங்க. அதற்கு முன்னாடி இதே போல முக்கியமான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா ஈடி தமிழ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், இந்த ஸ்கீம் வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே இது குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து போடலாங்க, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அவங்களை வந்து என்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அகாடமிக் இயரும் கூட உங்களுக்கு 7.10% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் சேர்றதுக்கு உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே போல் குழந்தைகள் யாராச்சும் போகிறீங்க, 10 வயசுக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை 10 வயசு கீழே இருக்க குழந்தைங்க நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 150,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் செலுத்தலாம். மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா வரைக்கும் நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ஏதோ ஒரு வருஷம் உங்களால் கட்ட முடியல, ஒரு மினிமம் அமௌண்ட் 500 ரூபா கூட உங்களால் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து சொல்லுவாங்க, 50 ருபீஸ் பெனால்ட்டி. சரிங்களா, இந்த வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நீங்கள் போடும்போது 50 ருபீஸ் பெனால்ட்டியோட நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதில் இருக்க பேசிக்கான விஷயங்கள். இந்த திட்டத்தை பற்றி நான் விரிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தோட அட்வான்டேஜஸ் நான் வந்து சொல்கிறேன். நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன், இது இந்த தகவலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த திட்டத்தோட முக்கியமான அட்வான்டேஜாக பார்க்கப்படுறது நோ டேக்ஸ் பெனிஃபிட். திட்டத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் தெரியுமா, அந்த அமௌண்ட்லேருந்து எந்த டேக்ஸ் பெனிஃபிட்டும் நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. ஆனால் இதுலேயும் ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் என்ன டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் இதுக்கு டேக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னா இதில் நீங்கள் 80C மூலமாக எந்த அமௌண்ட்டும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் நியூ ரெஜிம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்களே டிசைட் பண்ணி என்னென்னு பாருங்கள். அடுத்த பெனிஃபிட்டாக பார்க்கப்படுறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் மாதம் மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டுறேன். எனக்கு இந்த முதல் வருஷம் இந்த 7.10% இன்ட்ரெஸ்ட்னு சொன்ன தெரியுமா, முதல் வருஷத்துக்கு அந்த 12,000 ரூபாய்க்கு வந்து வரும். ஆனால் ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன ஆகும்னா அந்த 12,000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து 7.10 வந்து போடுவாங்க. இது மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறது, இந்த வட்டி போட்டு குட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த குட்டி போடுற மாதிரி இதை அப்படியே சேர்ந்து 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 15 வருஷம் மொத்தமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து 12,000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் நான் மொத்தமாக அந்த 15 வருஷம் கட்டுறதை தாண்டி டோட்டல் அமௌண்ட்டை விட எனக்கு 2 மடங்கு வந்து அதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் 15 வருஷம் வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து கட்டணும். மினிமம் 500 ரூபா இருந்தால் சரி உங்கள் லிமிட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டு 15 வருஷம் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்டேஜ் சொன்ன தெரியுமா, அதில் வந்து முதல்ல ஒரு 12 இன்ஸ்டால்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறோன்னு பிளான் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 12 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வரையும் கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக பார்க்கப்படுறது. அதே போல் நான் சொன்னது மினிமம் 500 ரூபா கூட கட்டலாம் அப்படின்னு போது இன்னொரு அட்வான்டேஜ் தானே, அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் செட் பண்ணலாம், உங்கள் லிமிட்டில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்கீமோட முக்கியமான அட்வான்டேஜஸ். 15 வருஷம் நான் கட்டணும்னு சொன்ன தெரியுமா, இந்த 15 வருஷத்துக்கு உங்களுக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வேளை நான் முன்னாடியே எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஒரு நீங்கள் முன்னாடியே ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக இருக்கிற அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 3 கிரைட்டீரியா இருக்குது. முதல் கிரைட்டீரியா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர், நீங்கள் வந்து முன்னாடியே எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மூணு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஏதாச்சும் அந்த நபருக்கு அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்குது, ஏதாச்சும் தீராத வியாதி இருக்குது, அவர் இன்னும் கொஞ்ச நாள் இறக்க போகிறார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு 1% வந்து டிடக்ஷன் பண்ணி தான், 7.10 சொன்ன தெரியுமா, அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% கழிச்சிட்டு தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த சுச்சுவேஷன் வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்க ஏதோ ஒரு அவசர தேவை வந்து இருக்குது, படிப்புக்கு கட்டணும் அப்படின்னா அப்பயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அதற்கும் 1% டிடக்ஷன் வந்துருக்கும். மூணாவது சுச்சுவேஷன், ஒருவேளை அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டார் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இதுக்கு எந்த டிடக்ஷனும் அவங்க பண்ண போகிறதில்ல. 7.10% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது அப்படியே நீங்கள் வந்து கையில் வந்து கிடைச்சிடும். முக்கியமாக நீங்கள் நாமினியை நீங்கள் ஸ்கீமில் சேரும் போது வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சாலும் வந்து நாமினி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஆனால் நாமினி நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இரண்டாவது கிரைட்டேரியா பார்ஷியல் வித்ராவல், ஒருவேளை பாதி அமௌண்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதற்கு வந்து 7 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்
எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸாக அந்த 7 வருஷம் இருக்குது தெரியுமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6th இயர் அப்படின்ற மாதிரி தெரியுமா, அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டோட்டல் சம்அப் வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை பார்த்து அவங்க அதுலேருந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதான் பார்ஷியல் வித்ராவல். மூன்றாவது கிரைட்டீரியா, நீங்கள் இந்த திட்டத்திலேருந்து லோனும் எடுத்துக்கலாம். அந்த லோனுக்கு லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 3-6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் 15 வருஷமாக 3 வருஷம் கிட்ட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே இந்த லோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த லோன் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக 2 வருஷம் நீங்கள் கட்டியிருப்பீங்க தெரியுமா, அதில் வந்து 25% உங்களுக்கு லோனாக வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறது 1% இன்க்ரீஸாக இருக்கும். எதுலனா இப்போ 7.10% இன்ட்ரெஸ்ட் சொன்னல, அதில் இருந்து ஒரு 1% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஒரு 8.1 இல்லை அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு கால அவகாசமாக 36 மாதங்கள் கொடுப்பாங்க. அந்த 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டியிருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் ஃபர்தராக கேரி பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து 6 வருஷம் கழிச்சு நீங்கள் அடுத்த லோனை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் லோனில் இருக்க இந்த ஃபெசிலிட்டி. இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை பற்றின முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த திட்டத்தில் நம்ம சேரலாமா வேணாமா. இதை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சண்டே செஷனில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல. இதே போல் முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா ஈடி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் சந்திக்குமாரி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜிவி, நன்றி. இப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, 80% பிகினர்ஸ் வந்து அதில் ஒரு லாஸ் மேக்கிங்காக தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் பேராசை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனாதான் மார்க்கெட்டில் எப்போவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வில் வின் த ரேஸ். யார் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் நிஜம். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் 95% ஆஃப் பீப்புள் லூசிங் மணி டு 5% ஆஃப் பீப்புள் ஹூ நோஸ் த மார்க்கெட். ஒரு நாள் உட்காந்து ஒரு 3வது மனுஷனாக என்னை பார்க்கும்போது தான் அது வரைச்சிது, ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. யூ டோன்ட் மைண்ட் எவ்வளோ லாஸ் ஆகிருப்பீங்க? க்ளோஸ் டு 30 லேக்ஸ். 30 லேக்ஸ் பக்கத்தில் லாஸ் ஆச்சு. மார்க்கெட்டில் போனது போனது தான். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.